பயங்கர சத்தமா கேக்குது. தியேட்டருக்குள்ள வந்தோம். பாத்தீங்கன்னா இன்ட்ரோ விட்டுருக்காங்க. இன்ட்ரோல வெளியில வந்திருக்கோம். சரி லைட்டா அப்படியே டீ சாப்பிட்டு போலான்னு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு புரிஞ்ச கதையை நான் உங்களுக்கு சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் கண் சொல்லுவார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஜய்ங்கிறதுக்காக டபுள் ஆக்டர் நினைச்சுக்காதீங்க. விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் நினைச்சுக்க. ரெண்டு விஜய், அந்த விஜய் தான் சொல்றேன். மூவி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்குமே வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் கூப்பிட்டு போறாங்க. விஜய் சேதுபதி எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 வயசு பையனா காமிக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி வில்லன் கேரக்டர் வேற லெவல்ல பண்ணியிருக்காப்ல. விஜய் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல வந்து வாத்தியாரா இருக்காரு. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அதுல உள்ள பசங்களை எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றது, சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் அவர் இருந்துட்டு மறுபடியும் வெளியே வந்து அதுல இருக்கிற பசங்களையே யூஸ் பண்ணி அவர் இல்லீகல் பிசினஸ்க்கு யூஸ் பண்றாரு. அதான் அவரோட கான்செப்ட். இப்போ விஜய் வந்து காலேஜ்ல இருந்து ஒரு 3 மாசம் சஸ்பென்ஸ்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வராரு. அப்பதான் விஜய்க்குமே நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு இதாகுது. ஐ மீன் ஒரு கிராஸ் ஏதாவது கடைசி வரைக்கும் இப்போ என்ட்ரோ வரைக்குமே விஜய் சேதுபதியும் பார்த்துக்கவே இல்லை. இனிமேதான் கதை எப்படி போகுதுன்னு தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தொடர்ந்து பாருங்க. நாம தான் வெளியே நிக்கிறோம். போய் பார்ப்போம். தியேட்டருக்குள்ள வரும்போது இருட்டா இருந்துச்சு. கடைசியா விடுங்கிருச்சு. இப்போ மணி பாத்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சுங்க. வெளியில போய் பேசலாம். அவ்வளவுதாங்க. தியேட்டர்ல இருந்து இப்பதான் வந்தோம். ரொம்ப ஹாட்டான நியூஸ் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இருந்து வந்து 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. கரெக்டா நாங்க இப்போ வீடியோ எடுத்து 10-15 நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்போம். தியேட்டர்ல படம் எப்படி இருந்துச்சுன்னா சம்பத்கான் ஆக்சுவலா படம் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லுன்னு சொல்லலாம். ஒரு டாப் கிளாஸுங்களா. வேறு லெவலில் ஒரு விஜயோட ஆக்டிங்கு, விஜய் ஆக்டிங் சூப்பராக, விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பரான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பேர் ரொம்ப காம்படேட்டராக ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. விஜய் சேதுபதி ரோல் பயங்கரமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு உண்டான தனித்துவம் அதில் அப்படியே இருந்துச்சுங்க. நைட்டி ரோல் பண்ணுறதுனால எது வேறு மாதிரி இருக்குமா அப்படி இப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. இதோட கதையை சிம்பிளாக சொல்லணும், ஒன்றும் இல்லைங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற பசங்களை விஜய் சேதுபதி வில்லனாக இருக்கிறனால அவர் அதை அந்த பசங்களை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுறாரு. சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு டீச்சராக போகிற நம்ம வாத்தியார் யாருன்னா விஜய். அவர் வந்து அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுற நம்ம விஜய் சேதுபதியை எதிர்த்து பசங்களை எப்படி திருத்தி கொண்டு வராருங்கிறத இதோட கருத்து, கதை எல்லாமே. கடைசியாக நான் கூட நினச்சேன் சம்பாஜி, விஜய் சேதுபதி கடைசியாக அவரும் தெரிஞ்சிருவார்னு நினச்சேன். ஆனால் கதை அப்படி முடியல. விஜய் சேதுபதி லாஸ்ட்டாக விஜய் கொண்டுருவார். அதான் சீனு. உண்மையிலே வேற லெவலுங்க. வாத்தி கம்மிங் சாங் உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வாத்தி கம்மிங் சாங் மட்டும் இல்லை, அதில் இருக்கிற எல்லா சாங்குமே ஒரு சூப்பரான எஃபெக்டிவாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் டான்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஒரு விஜய் ஆடி இருக்கிறது அதை கூட ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக தவறாமல் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக பாருங்கள். தவிர்க்க முடியாத ஒரு படமாக இது இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். ஃபேமிலியோடு பாருங்கள். கட்டாயம் தியேட்டரில் போய் பாருங்கள்.